அஞ்சு மணிக்கு வரேன்னு நானுங்க, 11 மணி ஆகுது, இன்னும் எவனும் வரல. யாரோ ஸ்பாட்டுக்கு டைம் வரதா சொன்னாங்க. அப்படி பார்த்தா நீ கூட வந்தது லேட் தானே கிருஷ்ணா. தினேஷ் கோவிந்த் மச்சி, என் டீம்ல யார் கரெக்டா இருக்காங்க, வா மேட்ச் பண்ணலாம். ஓகே பாய்ஸ், இப்போ நான் எந்த டீம்ல இருக்கேன் நான்? பவுலிங் டீம் அப்படின்னா இப்போ நான் கிட்ல அவுத்து வச்சுட்டு உள்ள இறங்கிடுவேன், நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அட, நம்ம வாசு இன்னும் இருக்கானா? அதை நான் கவனிக்கவே இல்லையே, கவனிச்சிருந்தாலும் எடுத்துருக்க மாட்டேன். டே காசி, ப்ரோ பிளேயர் இருக்கான்டா, உன்ட்டு தான் 3 பேர் இருக்கீங்களா, அவனை சேர்த்துக்க. டே அவன் மூஞ்சிலாம் பார்க்க முடியும், எங்க போய் நிக்க சொல்றான். டே வாசு, போய் ஜாயின் பண்ணிக்கடா. தேங்க்ஸ் கிருஷ்ணா, கிரிக்கெட் இஸ் எ ஜென்டில்மேன் கேம் நீ ப்ரூவ் பண்ணிட்டேன். சரி, யார்ட்டே 1 ரூபா காயின் இருக்கா, டாஸ் போட. காசா? இல்ல மச்சி, நான்லாம் ஒன்லி நோட்ஸ். காயின் இல்லையே. மேடி, நான் காயின் இருக்கு. சில குட்டி, உன்னோட சில்லர் இருக்கு. சாரிடி, பழக வாசல கேட்டேன். இல்லப்பா பாய்ஸ், நோ ப்ராப்ளம், வாழ வாழ சொர சொர போடலாம். ஒரு டைல்ஸ் கழித்துடுங்க காசி. இந்தா வாழ வாழ சொர சொர போடு. டே கிஸ்டா, நல்லா பாத்துக்க, வாழ வாழ சொர சொர, பேச்சு மாறப்படாது. ஓகேவா? ஓகே போடுறா. வாழ வாழ சொர சொர மச்சி, ஃப்ளாட்டா போது மச்சி, பாத்தியா ஸ்பின்னே ஆவல. ஏய், நல்லதாண்டா ஸ்பின் ஆச்சு கிஷ்டா. இதெல்லாம் சரி வராது. இந்த பாரு, நீ டைல்ஸ் இடும் போது நான் ஒரு குட்டிக்கல் எடுத்து வச்சுட்டேன், இந்தா இன்னார் அவுட் போடு. நாடா டே, என்ன நம்ப மாட்டியா? சரி, நல்லா பாத்துக்கோ. ஆ, கல் இருக்கு, சுத்துறேன். இன்னார் அவுட்டா? இன்னு அவுட்டு. எனக்கு தெரியும் மச்சி, நான் இன்னும் சொல்ற பின் அவுட் பண்ணிருப்பேன். டேய் என்னடா கிருஷ்ணா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஆடர் வின் போட்டுறா. ஐயோ, இந்த தினேஷ் பையன் வேற குட்டை பாப்போம். ஆடர் ஆடு. நகாசி, 5 is even தெரியும்ல? தெரியும் தெரியும் தெரியும். வழக்கம் போல எனக்கு பவுலிங்கே போடுங்க, நான் பேட்டிங் ஆடுறேன். அவன் வாயில, நீ போய் பவுலிங் போடுறா, நாங்கள் பேட்டிங் ஆடுறோம். பாட 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 பாட, இப்போ ஒருத்தர் கல்லாட்டை அடைஞ்சிங்க. போங்க போங்க. மச்சீஸ் அண்ட் மாமாஸ், மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? மேட்சுக்கு நானும் வரலாமா? டேய் இங்க பாருடா, டீம் செட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து கேக்குறான், அடுத்த மேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கடா. டேய் ஜோக்கரா போட்டுக்கலாம்டா அவனை. சரி சரி, போய் கீப்பிங்கல்ரா. என்ன மாற்றம்? இவன் போடுறானா? அப்ப போட்ட மாதிரிதான். தினேஷே, அம்பேர் தினேஷே. நடா வாடா, ஒரு செஸ் போடுவோம். பவுலிங் யார் போடுறான்னு பாரு. ஓ, இவன் போடுறானா? இவன் நாளைக்குதான் போடுவான். சரி, வரேன். செலவுட்டி, மாமனுக்கு பேலன்ஸ் கலையாச்சு, கொஞ்சோண்டு ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சோண்டு பூஸ்டர் போட்டு விட்டுறேன். ஆ, போட்டு விட்டுறியா? செக் மேட் மச்சி. சரி, அவன் கிட்ட வந்த மாதிரி இருக்கு, நான் போய் அம்பேர் நிக்கிறேன். கடைக்கே போட்டியா? நீயே கடைக்கு போட்டா வேணும் பால் போட பாரு. ஓ வைட், ஏண்டா போட்டது ஒரு பால், அதுவும் வைடாடா. வைடா, சரி மறுபடியும் நான் பின்னாடி இருந்து வரேன். எங்க போற? நில்லு மேடே, என்ன நின்று கூட போடலாம்ல. டேய், அவனை எப்படி வேணாலும் போட சொல்றா, முத பால கரெக்டா போட சொல்றா. இந்த பாருப்பா, நின்னே போடுப்பா. 2 கிலோமீட்டர் இருந்து ஓடி வந்து வைடு ஒன்று போட வேணாம், நின்னே போடு. சரி, நான் நின்னே போடுறேன். வைடு. டே ரங்கா, உள்ள போடுறா, அவுட் ஆயிரோப்ல. என்னடா நீ? வைடு. டே ரங்கா, புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன உனக்கு? நான் சொல்ற தெரியுதா, கிரீஸ் அங்க இருக்கு, வைடு ரொம்ப தூரம், உள்ள போடு, அவுட் ஆயிருவான். கரெக்டா போட்டுறேன் வாட்டி. வைடு. மறுபடியும் டேய், உருட்டியாவது போடுறா. டேய் டேய் காசி, நான் 3வது பேட்ஸ்மேன்ரா, உன் ஆள் மறந்தாப்புல எனக்கு போட்டுட்டு இருக்கான் பால, பேட்ஸ்மேனுக்கு போட சொல்லு, எல்லாம் வைடு. டேய் ரங்கா, மூளை நல்லா கசக்கிட்டு கேளு, குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி உன் ஃபோக்கஸ் நேரா ஸ்டம்புக்கு மட்டும்தான் இருக்கணும், அதை பார்த்து அப்படி போடு. பெரிய மளிங்க மாதிரி இப்படி த்ரோ பண்ற த்ரோ பண்ணி கிருஷ்ணா கிட்ட போடாத. பேட்ஸ்மேன் இங்க இருக்கான், இன்னொரு வைடு கிட்ட போட்டேன்னு வச்சுக்க, செத்தடா நீ எங்கிட்ட. வைடு. டேய் ரங்கா, ஒரு ஓவருக்கு 6 பால் போட சொன்னா நீ 12 வைடு போட்டிருக்க, அதோட 16 ரன் கொடுத்துருக்க. இனிமே என்கிட்ட நீ ஓவர் கேளு, அதோட நீ ஓவர. அவனை எங்க நிக்கவா? போ அந்த ரோட் கிட்ட நில்லு, ரன் இருக்கு. ஓ, அங்கே ரன் இருக்கா? சரி, போய் நிக்கிறேன். டேய் போய் ஃபீல்டில் நில்றா. போடாங்கட்டு. போன ஓவர்ல 16 ரன் அடிச்சிட்டாரு, இந்த ஓவர் எப்படி பிளான் பண்ணி போடுவோமா இல்ல சாதாரணமா போடுவோமா? ஐயோ, பால் தெரியாம போச்சே. தினேஷ், என்னடா நான் பேட்டிங் ஆன இடத்துல நின்றுட்டு இருக்கேன், போய் அம்பையர் நில்றா போடா. நான்
இப்படி சுத்துற சுத்துக்கு வீட்ல போய் இதே மாதிரி சுத்தறீங்க வச்சுங்க, கரண்ட் இல்ல டைம்ல காத்தாது வரும். ஓ அப்படி சுத்த இங்க விட்டனா? சே ரைட் 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 ரைட். ஏங்க எங்க போறீங்க? பேட்டை கொடுங்க, அவுட் ஆயிட்டீங்க நீங்க. ஓ அவுட் ஆயிட்டேனா நானு? பரவாயில்ல, என் செலவிட்டு பேசுறதுக்கு பிளென்டி ஆஃப் டைம் கிடைச்சிச்சு எனக்கு. ஹலோ வாங்க, போய் அம்பையர் இல்லைங்க, அவுட் ஆனது அம்பையர் நீங்க தெரியுமில, ரூல்ஸ் புக்ல எல்லாமே இருக்கு. போ போ, என்ன ஆடுறன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால், தேர்ட் பால், ஃபோர் ஃபோர், ஃபோர்த் பால், யோ சிக்ஸ், ஃபிஃப்த் பால், லா பால். தினேஷே ஸ்கோர் என்னடா? 32. என்ன 32? எப்படி 32? இங்க கணக்கு சொல்லு. கிருஷ்ணா இரு இரு இரு, என்னப்பா கணக்கு சொல்லிட்டாப்பா? சொல்லு கணக்கு சொல்லு சொல்லு. இங்க வா, முத ஓவர் 16 ரன். ஆமா, அடுத்த ஓவர்ல முத பால் மேடியன் அவுட், ரெண்டாவது பால் இங்க 6, மூணாவது பால் அங்க 4, நாலாவது பால் இங்க 2G, அஞ்சாவது பால் இங்க 6, ஆறாவது பால் இங்க 6. இப்போ வருது 6 4 4 6, 40 ரன் வருது. 40 வருதா? நான் பாரு 32 தான் சொன்னேன். சாரி 40 ரன். ஏய் கிஷா 40 பா. 32 கரெக்டா இருந்திருக்குமோ? தெரியாம வாய் திறந்து 40 ரன் கொடுத்துட்டேன். லூசு பைய, தேவையில்லாம ஸ்கோரை கேட்டு வந்து மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை தினேஷன் நம்ம டீம்ல எடுத்தேன், இல்லாட்டி அவன் டீம்ல இருந்தா என்ன ஏமாத்திருப்பான் இந்த மாதிரி. ஏய் சரி, மூணாவது ஓவர் போடுங்கப்பா. தினேஷ் என்னப்பா நீயே ஆடுற? ஆடறடா. ஆமாமாப்பா, இந்த பாருப்பா மூணாவது பேபி கட்டுப்பா, பேபி கட்டு பேபி கட்டு. இரு இரு வரேன், சிங்கம் களத்துல இறங்கிருச்சு. கிருஷ்ணா பிடிக்கிறானா? அப்ப நல்ல ஆள்கிட்ட தான் வந்துட்டு பால் கொடுக்கணும். யார்ட்ட கொடுக்கலாம்? சேராப் 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 சேராப். சரி பரவாயில்ல, கேடி இந்தா நீ போடுறா ஃபர்ஸ்ட் பால். இப்பதான் முத பாலே போட்டிருக்கான், கூப்பிடாத வர்றோம் இரு. செகண்ட் பால், கிருஷ்ணா தேங்காய் வாங்கிட்டு வாடா. உனக்கு என்னடி வேணும் ஆண்டி தேங்க்ஸ் ஆண்டி. ஃபர்ஸ்ட் பால், டேய் யாரா அவன் கீழே கூட்டி பெருக்கி புழுதி எழுப்பிட்டு இருக்கான். செகண்ட் பால், என்ன எப்படி பெருக்கிட்டு இருக்கான்? டே கோவிந்தே பெருக்கிறதா பெருக்கிற, பால பார்த்து பெருக்கு. ஆ ஓகே கே தினேஷே, இப்போ பாரு கரெக்டாக அடிக்கிறேன். தேர்ட் பால், டேய் பால ரசிக்கிறோம். ஃபோர் 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 ஃபோர புடி ஃபோர புடி. லாஸ்ட் பால் ஸ்டாண்டா. கோவிந்தே ஸ்கோர் என்ன? எவ்வளோ இருக்கும்? 55 பா. 55? எப்படி 55 தான்ப்பா? எப்படி வராதுங்கிற? 55 தான் வரும். பாக்குறியா கடைக்கு சொல்லவா? ஐயோ உன் கடைக்கெல்லாம் வேணாம்ப்பா. நீங்க 55 65 கூட வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே கிடுங்க, நாங்க அடிச்சு பாத்துக்கிறோம். முடிஞ்சாங்க ஒரு 10 ரன் அடிங்கடா. 65 வச்சு அடிச்சு கிழிச்சிருவீங்க நீங்க. இந்த பாரு ஸ்கோர் 55 தான், 56 டார்கெட் ஆடு. டேடே முத நீங்க கரெக்டா பால போடுங்கடா, அப்புறம் ஜெயிச்சு கட்டுறேன் பாரு. அழுவாதீங்க வாங்கடா, டே அழுகுனி போயிலுங்களா வச்சு. ஸ்கோர் என்ன? 55. ஓ 5 ரன் அதிகமா? கிருஷ்ணா ரொம்ப சிரிக்காத, நல்லா மீன் குளம் வச்சு வச்சு தின்னல்ல, வா வந்து ஃபீல்டிங் நெல்லு. டீம் அப்படி வாங்க, மோட்டிவேஷன் டாக்கா, நல்லா நல்லா எனர்ஜெட்டிக்காக சொல்லு. டீம் 4 ஓவருக்கு 56 ரன் அடிக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு ஜப் தான், ஆனால் நம்ம நினச்சா முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வாப்பு சூழல் கொஞ்சம் மூடிட்டு இருந்தாலே கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கரெக்ட். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன் டீம். யா ஹே கிருஷ்ணா, யா இருக்கா போன வட்டம் நம்ம விளாட கிரிக்கெட் மேட்ச்சில் உங்கள் டீம் கண்ணை ஆடி ஜெயிச்சு கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் உன்ட்ட ஒன்றே ஒன்று கேட்டேன், ஒரே ஒரு ரஸ்டா போயிட்டு வாங்கிட்டானே, அதுக்கு என்ன சொன்னேன்? பாஸ் கொடு வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்ப சோகமாக இருந்தேன், கண்ணாடியில் மூஞ்சி பார்க்க ரொம்ப கேவலமாக இருந்தது. என் மூஞ்சி ரொம்ப சந்தோஷமாக காட்டிக்கிறதுக்காக இந்த கத்தி வச்சு நானே வாயை கிழிச்சிக்கிட்டேன். இப்பயும் ஒன்று குறைஞ்சி போகலாம், அது பழைய கதை. இந்த மேட்ச் உனக்கு விளையாட ஜெயிச்சு கொடுக்குறேன், எனக்கு அதே மாதிரி ஒரே ஒரு ரஸ்தான் போயிட்டு வாங்கி தரியா? திரும்பவும் அதே தான் சொல்கிறேன், காசு கொடு வாங்கி தரேன். ஹாய் சாஸ்
சீரியஸ் காசி. நீ சொல்ல வந்த எதுவுமே எனக்கு புரியல, ஆனா என்ன விளையாட வேணாம் சொன்ன மட்டும் நல்லா புரிஞ்சு அதானே. ஓகே நான் போய் நான் செகண்ட்ல போய் நிக்கவா. சரி வாசு நீ ஆடுப்பா, டீம்ல யார் லீடர் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டேய் சிங்கிள் தட்டுறா. வெயிட் 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 செகண்ட் பால். டேய் சிங்கிள் தட்டுறா, ஸ்ட்ரைட்ல அடிக்காத, ரன் கிடையாது அந்த சைடு அடி, அங்க தான் ரன் இருக்கு. ஓகே 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 அடிக்கலாம். தேர்ட் பால். டேய் ராசா சொல்றது புரியதா இல்லையா, அந்த சைடுல ரன் இருக்கு அங்க அடிரா, ஸ்ட்ரோக் வைக்காதடா இல்லனா தூக்கி அடி, எதையாவது பண்றா ராசா, சாவ அடிக்குறீங்க. ஃபோர்த் பால். சிக்ஸ். ஹே ஐயோ எப்பறா அரா 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 அரா. ஓ சிங்கிள் சிங்கிள் வா வா காசி காசி வா 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 காசி போற போய் இந்த சைடு வந்துரு. என்னது போறப்பா இங்க ஒரு நிமிஷம் வா. வாட் காசி வாடா. யா ஏண்டா லாஸ்ட் பால் நல்லா த்ரூவா தான் வந்துச்சு, அப்ப சிக்ஸ் அடிச்ச மாதிரி அதையும் அடிக்காம ஏண்டா சிங்கிள் அடிச்ச. காசி என்னதான் நமக்கு சிக்ஸ் அடி தெரிஞ்சிருந்தாலும் லாஸ்ட் பால் ஸ்ட்ரோக் வைக்கிறதா காசி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் எத்திக்ஸ். சரி இப்ப மொதல் மூணு பால் எதுக்கு ஸ்ட்ரோக் அடிச்சா? அதே தான் காசி, நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் பாத்திருக்கேன், என்னதான் அவங்க அடிக்க தெரிஞ்சாலும் மொதல் ரெண்டு மூணு பால் வந்து உங்க ஸ்ட்ரோக் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிடில் அடிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அதே தான் நானும் ஃபாலோ பண்ணேன். நாயே மூடு, கடைசி பால் சிங்கிள் தட்டிட்டு கேஜால தான் பார்த்தேன். கண்டுபிடிச்ச காசி. ஏய் நீ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டரா பாக்குறியா? தினேஷ் பேபி கட்டு. ஏன் காசி எதுக்கு இப்போ உடனே பேபி கட் பண்ற? நீ இன்னும் ஆடுன காசி. ரொம்ப ஆசைப்படாது சிலகுட்டி, பேபி கட் எனக்கு கிடையாது உனக்கு. நேரங்கா வந்து இறங்கடா. திஸ் இஸ் ரிடிகுலஸ் திங் டு டு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். நானும் பாக்குறேன் நீங்க எவ்வளவு நேரம் ஆடுறீங்கன்னு. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தேவைப்படுவேன். வரேன். இங்க 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 போடு மேன், இங்க போடு. இவனுக்கு எப்படி போடலாம்? என்ன ரியாக்ஷனே தர மாட்டான், போன மாதிரியே நிக்கிறான். ஏதாவது ஒரு சேல் கட்டு வந்து நம்மளும் கரெக்டா அதுக்கேத்த மாதிரி பால் போட முடியும். சரி குத்து மதிப்பான போடுவோம். போட்டு ஜோக்கர் மூடு சரியா, ரொம்ப ஆரோப்படாத. தேர்ட் பால். டேய் அங்க போயிடுச்சு பாரு பால், அதை எடுத்து போடு. சிக்ஸ் விடாதீங்கடா, சிக்ஸ் பண்ண கூட ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணிக்கடா, இல்லாட்டி வெளியே விழுந்துருங்கடா போயிட்டு. இங்க 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 போடு மேன், இங்க போடு, எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆகுது. ஐயோ என்ன அவன் கேட்டுட்டே இருக்கான் சும்மா. சரி இந்த சான்ஸ் ஒன்று கொடுத்து தான் பாப்போமே. ஏய் ஜோக்கரே இந்த வச்சுக்க. எஸ் ரங்கா அவுட், வெளியே போ. ஏமாத்தையும் என்ன மாதிரி கூப்பிடுறேன். அதுக்கு நீ அங்கே நில்லு. தோனி திருப்பி திருப்பி சொல்றேன், உன் பேருக்காக மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், பாத்துக்க. கூல் 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 கூல். அடுத்த வர யாருப்பா? டேய் கிஷா நீ போறியாடா? ஐயோ வீட்ல பால் குச்சியா? அதெல்லாம் குடிச்சிட்டா காசி. குடி குடி குடி, நீ நல்லா பால் குடிப்பா தெரியும். சரி நீ பால போடு, என்னத்த தான் கிளிக்கிறான்னு பாப்போம். ஓ அவுட் 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 அவுட். டேய் என்னடா ஏன் மூஞ்சி பாத்துட்டு இருக்க, பால போடுறா. அஸ்வின் மாத்தீங்கடா. டேய் என் ஃபுல் நேமே அஸ்வின் கிருஷ்ணாடா.
டேய் தோனி இந்த பாரு உங்க வெறுப்பு எதிராங்க இனிமே எல்லாம் முடியாது என்ன பண்ற அடிக்கிற நீ அடிக்கிற ஒரு ஒரு அடியிலையும் நான் வந்துட்டு என்ன பாக்கணும் உன் மூலியமா நான் என்ன பாக்கணும் சரியா கூல் 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 நீ என்னெல்லாம் பண்ற உச்சியில் அடிக்குது 43 டிகிரி செல்சியஸ் செவ்வல உனப்பேன் போனமா அடிச்சமா ஜெயிச்சமான்னு இருக்கணும் செகண்ட் பால் தெரியுங்க போங்க போய் ஓர் போடுங்க எப்படா நானும் இவ்வளவு நேரம் இங்கதான் தெரியிட்டு இருந்தேன் எனக்கு மட்டும் கிடைக்கவே இல்ல பெரிய செர்லாக் ஹோம்ஸ் இவரு சீவா தேர்ட் பால் ஃபோரே ஃபோர்த் பால் 2G ஃபிஃப்த் பால் ஃபோரே லா பால் வாவ் சிக்ஸர் கேட்ச் அவுட் யெஸ் ஐயோ ஸ்கோர் என்ன டேய் அந்த சிக்ஸ் போயிருந்து நம்ம வின்னுடா சரி டேய் வாசே நீ போய் இறங்கடா எனக்கு தெரியும் நான் மறுபடியும் விளையாடுவேன் அதுக்கு தான் பேட் அப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் நான் வரேன் பேபி கட் கொடுத்தவளை கடைசியில அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆடணும் நடுல நடுல வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாது ஜோக்கர் 10 ரூபா பிடிச்சிக்க உனக்கு தேவைப்படும் 5 ரசா போய் நான் குடிக்கலாம் புரியுதா ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்டா எப்படியாவது இந்த கடைசி பால் ஒரே ஒரு சிக்ஸ் அந்த காசு மொத்தமா உனக்கு தான் நல்லா யோசிச்சு பறச்சலாம் 5 ரசா போய் குடிக்கலாம் உன் கையில தான் எல்லாமே இருக்கு பேட்டிங் டீம் நல்லா கேட்டுக்கங்கடா இந்த பாரு ஜோக்கர் பேட்டிங் பிடிக்கிறனால அவனுக்கா விக்கெட் கீப்பிங் நிக்கிறேன் நல்லா கேட்டுக்க விக்கெட் கீப்பிங் ஓகே டேய் ஜோக்கர் டேய் ஜோக்கர் பழைய கதையில மறந்துடலாம்டா அது அப்படியே உள்ள வெயி இந்த பாரு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு உன் பேக்கெட்டில் ஒரு 10 ரூபா வைக்கிறேன் எதுக்கு இதை வச்சு நீ ஒரு 5 ரசனா போய்ட்டு வாங்கி குடிக்கலாம் ஆனால் நீ ஒன்றே ஒன்று பண்ணணும் இப்போ போடுற பாலில் ஒன்று அவுட் ஆகிடணும் இல்லைன்னா தூக்கி அடிச்சு உனக்காக கேட்ச் கொடுத்துடணும் புரியுதா இல்லாட்டினா அந்த காசை நான் எடுத்து மறுபடியும் பேக்கெட்டில் வச்சுப்பேன் ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஓம் பணம் ஏம் பணம் அது ஏன் பணமாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்வீட் பிடிச்சிக்கிட்ட பாயிண்ட்டை அவுட் ஆகிடு Joker, come on, man. Poporam barra. ஒரு நிமிஷம் இனிமே இந்த பால் வாங்கி டீம் பிரிச்சு பூவாத்தலைய போட்டு நாங்க பேட்டிங் ஆடி நீ பவுலிங் போட்டு வெயில்ல ஃபீல்டிங் நின்று அடுத்து நீங்க ஆடுறப்ப உனக்கு பேட்டிங் சான்ஸ் கூட கிடைக்காம எவனோ ஒருத்தன் பால தூக்கி அடிச்சு அதை அடுத்த வீட்டுல போய் விழுந்து மறுபடியும் புது பால் வாங்குறதுக்கு இந்த காசு வச்சு நம்ம 4 ரோஸ் மில்க் வாங்கி குச்சலாண்டா காசி சரி குச்சலாம் அண்ணே பால் வேணா அந்த 20 ரூபாய்க்கு நான் ரோஸ் மில்க் தந்துருங்க ஒரு நிமிஷம
நீ சொல்ற நான் சொல்லிடுவா. நீ ஏன் சொல்லிடுற காசி? எதுக்கு? கேட்டத கொடுப்பே, கேட்கிற வரங்களை கேட்டுக்கடா.